கேக்குது, திருத்தருள். மதியழகன் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க. அவங்க கேள்வி நம்பர் ஒன், நான் ஆன்மா, ஆன்மாவை தீ சுடுவதில்லை, வாள் வெட்டுவதில்லை, தண்ணீர் நனைப்பதில்லை என்று நான் புறத்தே எது செய்தாலும் அதனால் என் ஆன்மா பாதிக்கப்படாது என்று சொல்லிக்கொண்டு ஒருவர் தீய செயல்களை செய்து கொண்டு போனால் என்னாவது ஐயா? இல்ல, இப்ப இது வந்து சாஸ்திர ரீதியா வந்து நம்மளை வந்து சரி பண்றதுக்காக சொல்லப்பட்ட ஒண்ணு. அதாவது அப்படின்னு சொன்னா, நீங்க எதுலையுமே கட்டுப்பட்டவங்க இல்லை, எல்லாத்திலையுமே விட்டு வெளியே வந்துருங்கிறதுக்கு ஒரு மறைமுகமா சொல்லப்பட்டது. மொத்தத்துல என்னன்னு சொன்னா, செய்யற செயல்கள் வந்து அந்த செயல்களுக்குள்ள நம்ம முடங்கிடக்கூடாதுங்கிறதான் நோக்கம். அந்த செயல்கள் விட்டு வெளியே வந்துடணுங்கிறதான் நோக்கம். அதை வந்து அந்த காலத்து பாரம்பரியத்துல ஆன்மாங்கிற பேரை சொல்லிட்டு, நீ மனசல்ல, உடல் அல்ல, இதெல்லாம் கடந்த ஒன்று என்று சொல்லும் பொழுது, நம்ம மனதாலேயோ உடலால ஏற்படக்கூடிய அனுபவங்களை கடந்து நம்ம போயிடணுங்கிறது தான் நோக்கம் இல்லை. ஆன்மான்னு சொல்லி சொன்னா அது அறியவே முடியாதுங்கிறது தான். அதனால ஆன்மாவை நம்ம ஃபீல் பண்றது இல்லை. அது ஆன்மாவா வச்சு ஆன்மாவால தான் அறிய முடியும் முடிய, வேற எதை வச்சு ஆன்மாவை அறிய முடியாதுங்கிறது தான் ஆன்மா பற்றிய வழக்கமே அதுதான். அதனால அது வந்து அந்த காலத்து அணுகுமுறை. இதுல நாம வந்து அந்த காலத்து அணுகுமுறையும் தப்புன்னுட்டு எடுக்க வேண்டாம். அதுல உள்ள சூட்சமா என்னன்னு சொல்லி சொன்னா, நம்ம அனுபவங்கள்ல இருந்து விடுபடணுங்கிறத நோக்கம். எந்த அனுபவங்களுக்கும் ஆன்மாவுக்கு சம்பந்தமே இல்லைங்கிறது தான். அதனால அந்த மாதிரி எடுத்துக்கிட்டுருக்கா மட்டும்தான். அதுக்காக நாம என்ன பண்ணணும்னா, சும்மா நம்ம வந்து என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு அதனால என்ன வேணாலும் பண்ணிக்கலாங்கிற அர்த்தம் கிடையாது. அதனால நம்ம பண்ண வேண்டிய செயல்கள்ங்கிறது வேற, நம்ம அனுபவங்கள்ங்கிறது வேற. அதனால நம்ம செய்ய வேண்டிய செயல்கள் எல்லாம் நல்ல செயல்களாக தான் பண்ணணும். நான் செயல்களுக்கும் ஆன்மாவுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு என்ன செயலும் செய்யலாங்கிறதுக்கு அது லைசன்ஸ் கொடுத்த மாதிரி எடுத்துக்கிடக்கூடாது. நீங்க உங்களுக்கு இதுல உங்களுக்கு என்ன நல்லா தெரியணும்னு சொன்னா, நம்ம வேதாந்தம்ட்டு ஒரு நூல் எழுதியிருக்கிறோம் நாம. இந்த ஆன்மாங்கிற கான்செப்ட்னா என்ன ங்கிறத பத்திய ஒரு டீடைல்டா ஒரு வேதாந்தம் ஒரு நூல் எழுதியிருக்கிறோம். அது நீங்க ஒண்ணா பாருங்க. வேற யாராவது கேள்வி கேட்க விரும்பணுமா? கம்பராஜன் அப்படிங்கிறவங்க கேட்க விரும்புறாங்க. சோ நீங்க ஐயாட்ட இப்ப பேசலாம். கம்பராஜன் ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். புறத்துல இருக்கிறப்ப அறிவுல வேலை செய்யுங்க, அகத்துல இருக்கிறப்ப குழந்தையா அதாவது அறிவு இல்லாத சூழ்நிலையை வேலை செய்யுங்கன்னு சொல்லிருக்கீங்க ஐயா. சரிதானயா? ஆமா. இப்ப புறத்துல இருக்கிறப்ப நம்ம அறிவு சார்ந்து நல்லது கெட்டது ஆராய்ச்சி பண்ணி ஒரு செயலை செய்யறோம். அகத்துல இருக்கிறப்ப நம்ம வந்து மனம் சொல்றத வந்து அறிவு நிலையிலிருந்து செய்யறதா, இல்ல மனத்தை கடந்து மனம் இல்லாமல் அதாவது அறிவே இல்லாமல் எனக்கு புரியலையா? அகத்துல உங்களுக்கு எத்தனை விதமான உணர்ச்சிகள் வருது இல்லையா? ஆமா. அந்த உணர்ச்சிகளை வந்து உணர்ச்சிகளை வந்து உங்களை கேட்டுட்டு வரல, அதோ வந்துருது, வந்த பிறந்தான் வந்துட்டே இருக்கிறது. நீங்க அதை சரி பண்ணணும் வச்சுக்கணுங்கிற வேலையே கிடையாது. இந்த உணர்ச்சி நல்லா இல்ல, இது சரியா, இது நல்லா இருக்கு, இது நல்லா இல்லன்னு சொன்னாலே எங்க அறிவு வேலை செய்யுது. அதனால நீங்க அந்த அறிவை நீங்க அங்க கீழே போட்டுட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வரக்கூடிய உணர்ச்சிகள் நல்லது கெட்டதே கிடையாது. அறிவுபூர்வமா இது நல்லது கெட்டதுன்னு சொல்லி பாகுபாடுபடுத்தினாத்தான் நல்ல உணர்ச்சியா இருக்கும், பாகுபடுத்தலன்னா நல்ல உணர்ச்சியா இருக்காது. அதனால அந்த நீங்க அதை பாகுபடுத்தாம விட்டுட்டீங்கன்னு சொன்னா நல்ல உணர்ச்சி மோசமான உணர்ச்சிங்கிறது கேள்வியே கிடையாது. எல்லாமே இயற்கையான அம்சம்ன்ற மாதிரி ஆயிருது. அதுவா போயிருத சில உணர்ச்சிகள் நம்மளை காயப்படுத்து, சில உணர்ச்சிகள் இன்பமா இருக்கு, சில உணர்ச்சிகள் வந்து ஆனந்தமா இருக்கு. அப்ப என்ன அப்படின்றது அதுவும் வந்து நீங்க அதுக்குமே கூட அறிவு அங்க வேலை செய்யலன்னு வச்சுக்கோங்க. ஆமா, செய்யாட்டி ஒண்ணும் தெரியாது. அறிவு வேலை செய்யல, வேலை செய்யலன்னா அதை நிர்வாகம் பண்ற வேலையை செய்யக்கூடாது. எப்படி வேணாலும் இன்பமா இருந்தாலும் சரி, துன்பமா இருந்தாலும் சரி, அது இயற்கை நின்று எடுத்துக்கிட்டு இயற்கையினே எடுத்துக்கிடணும். அறிவுக்கு வேலை என்னன்னு சொன்னா, அது இயற்கை நிட்டு எடுத்துக்கிட்டு தான் அறிவினுடைய வேலை. அது இயற்கையானது நிட்டு எடுத்துட்டீங்கன்னு சொன்னா அதோட அந்த வேலையை முடிச்சுக்கணும்.
சரிங்க. இன்னும் ஒரே ஒரு ஐயா, உங்களுடைய சத்சங்கம் வந்து சென்னையில நடக்குமா? சென்னையில நடக்கும். சென்னை நான் இப்போதைக்கு சென்னை இல்லை, இன்னொன்று எப்போ வரணும்னு சொல்லல. சென்னையிலயுமே நாம ஒரு பவன் ஒண்ணு ரெடி பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். சீக்கிரம் அது நிறைவேறிக்குன்னு சொன்னா நம்ம அங்கேயுமே பண்ணணும். சரிங்க. உங்க நான் எழுதுற புக்கெல்லாம் எனக்கு கொஞ்சம் தேவை இருக்கு. அது யார், நீங்க சென்னையில இருக்கீங்களா? நான் வந்து ஆக்சுவலா என் நேட்டிவ் வந்து புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி. சரி, அங்கே இருக்கேன். சென்னையில பிள்ளைங்க எல்லாம் இருக்கேன். சென்னையில ஒரு 20-10 நாள் இருக்கேன். பொன்னமராவதி சென்னையில நம்ம புக்கு கிடைக்கும். சென்னையில வந்து வெஸ்மாம்பலத்துல நம்ம புக்கு கிடைக்கும். சரியா. நீங்க உங்க அட்ரஸ் அனுப்பி வச்சீங்கன்னு சொன்னா போஸ்டல கூட அனுப்பி வச்சிருவாங்க. பிடிஎஃப் ஃபைல்ல எல்லாமே ஃப்ரீயாவே கிடைக்குது. ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க. வணக்கம் ஐயா.